எல்லா புகழும் எல்லா கணமோ என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இந்த காலை வேளையில நம்ம நினைக்கலாம் என் வாழ்க்கையில வந்து நேரம் தாண்டி போயிடுச்சு, அதாவது சூழ்நிலை மாறிடுச்சு, என் வாழ்க்கையில நான் நினைச்சது ஒன்று, நான் என் வாழ்க்கையில நடக்கிறது ஒன்று, நான் இந்த காரியமெல்லாம் இப்படி நடக்கும்னு நினச்சேன், ஆனால் அது அப்படி மாறிப்போச்சு. இங்கே பக்தன் பாடுறாரு, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எத்தனை பேர் இருக்கிறீங்க, நம்ம கரம் சிலதெல்லாம் வந்து இழந்திருக்கலாம், நம்மளுடைய அறியாமையினால அல்லது நம்ம தவறுகளினால நாம் சிலதெல்லாம் இழந்திருக்கலாம். ஆனால் எப்போ நம்ம ஆண்டவரை நம்ம உணர்ந்து அவரை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாராம், விசுவாசம் இருந்தால் சொல்லுங்கள், வேணும்னா சொல்லுங்கள், இல்லைங்க போனால் போயிட்டு போதுங்க அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னா வேண்டாம் விட்டுருங்க, தவறாமல் மீட்டிடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறி தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. கரங்களை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எனக்காய் பேசும், எனக்காய் வாழ்க்கையில ரெக்கமெண்டேஷன் தேடிட்டு இருக்கீங்களா, எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, எனக்காக யாராவது உதவி செய்ய யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் தேட வேண்டாம், தேவனே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய உதவி பாருங்க, அது ஒரு செய்தியினுடைய ஒரு பகுதி தான். எக்ஸ்பெக்ட் காட்லி காட்லி என்னது காட்லி ஹெல்ப் இன் த டைம் ஆஃப் ட்ரபிள். இக்கட்டான நேரத்தில் ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். அது ஒரு சின்ன செய்தி. இக்கட்டான நேரத்தில் தேவனுடைய உதவியை நாடுங்கள். மனிதருடைய உதவி
தற்காலிகமானது ஆனா தேவன் உங்களுக்கு கொடுக்க போற உதவியோ நிரந்தரமானது ஹalleluya ஹalleluya உங்க கண்ணு வந்து இப்படி தேடுறதை விட்டுட்டு அப்படி உங்க கண்ணை ஏறிடுங்க ஆண்டவரே என் உதவி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது ஆமே ஹalleluya ஹalleluya அவருடைய நேரம் வரும் வரையிலும் அவருக்காக காத்துருங்கள் நாம் என்ன பண்றோம்னா கொஞ்சம் அப்படி நம்ம நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணிரணும் ஏதாவது பண்ணிரணும் ஒன்றும் பண்ண முடியாது போக போக இன்னும் நிலைமை மோசமாக போயிடும் நாம் ஏதாவது பண்ணணும்னு பண்ணோம்னா கர்த்தர் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் நான் இன்னும் சத்தமாக சொல்லலாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் சொல்லுங்க அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஹாலெலூயா ஹாலெலூயா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி ஹாலெலூயா ஹாலெலூயா இன்றைக்கு தேவ பக்தி என்கிறதான அந்த செய்தியை தொடரப்போகிறோம் கடந்த வாரம் நாம் கவனித்தோம் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார் நம்ம தேவ பக்தியை எப்படி நம்ம வந்து அதை விருத்தி அடைய செய்வது எனக்குள்ள இருக்கிற தேவ பக்தி விருத்தி அடையணும் விரக்தி அடைஞ்சிட கூடாது இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்த பக்தி காலப்போக்கில் என்ன ஆகுதுங்க பக்தி விருத்தி ஆகுதா விரக்தி ஆகுதா எங்க ஏதோ பேசுங்க விருத்தி அல்லது விரக்தி விரக்தியானவங்க பேச மாட்டாங்களாம் தெரியுங்களா விரக்தியானவங்க தனிமையை விரும்புவார்களாம் விரக்தியானவர்கள் என்னை அமைதியாக விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்களாம் பக்கத்துவங்கள பார்த்து கேளுங்க நீங்கள் அப்படிப்பட்டவங்களா ஹல்லேலூயா நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யார் விரக்தியில் இருக்கிறங்க விரக்தி ஆயிட்டேன் விரக்தியான ஆனால் நமக்கு ஒன்று நடக்க போகிறது இல்லை ஹல்லேலூயா பக்தி விருத்தி அடையும்படியா என்னெல்லாம் நம்ம செய்யணும் போன வாரம் நம்ம படித்தோம் கர்த்தரை துதிக்கணும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது தேவனை நாம் துதிப்பதினால அந்நிய பாஷையில் நம்ம ஆண்டவரோடு பேசுவதனால நம்ம பக்தி விருத்தி அடைகிறோம் என்று நம்ம போன வாரம் நம்ம கவனித்தோம் இந்த வாரம் 1 தீமோத்தேயு 4:7-8 நாம் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4:7-8 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு ஹல்லேலூயா அடுத்த வசனம் 8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா இங்க சொல்றாரு இங்கே முயற்சி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பயிற்சி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே போடணும் நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க பக்கத்துலேயே முயற்சிங்கிற இடத்துக்கு கீழே பிராக்கெட்டில் பயிற்சி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க ஹல்லேலூயா திரும்பவும் 7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற
கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக பயிற்சி பண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, பயிற்சி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. முயற்சி பண்ணு அப்படின்னா, நான் முயற்சி பண்ணங்க சில நேரத்தில் என்னால் முடியலன்னு சொல்லிடுவோம், ஆனால் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லிருக்காங்க. என்ன முயற்சி? நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவ பக்தியையும் பயிற்சி பண்ணு. பயிற்சி என்பது ஒரு நாள் காரியம் அல்ல. எக்ஸசைஸ் இங்கிலீஷில் சொன்னால் தான் நமக்கு புரியும். தமிழ்லாம் நமக்கு நிறைய இது, தமிழை விட இங்கிலீஷ் தான் நமக்கு தெரியும். எக்ஸசைஸ் பண்ணு எதை? தேவ பக்தியை. ஹல்லேலூயா. எட்டாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எட்டாம் வசனம், சரீர பயிற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும். யாரெல்லாம் வாசிக்கலையோ அவங்களை திரும்பவும் தனியாக வாசிக்க சொல்லான்ட்டு இருக்கிறேன். திரும்பவும் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து எட்டாம் வசனம், முயற்சி இல்லை பயிற்சின்னு வாசிக்க போகிறோம். சரீர பயிற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ பக்தியை பயிற்சி பண்ணு, பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணு. நாலு மாதம் கழித்து ஒரு விளையாட்டு நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குது அப்படின்னா, இப்பையிலிருந்தே அந்த அத்லட் என்ன பண்ணுறாருங்க, அந்த ஓட்டப்பந்தய வீரர் தினந்தோறும் பயிற்சி பண்ணுறார். அன்னைக்கு தானே, அன்னைக்கு போய் நம்ம ஓடிடலாம் அப்படின்னு அவர் ஓடுறது, தினமும் என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திருக்கிறாங்க, தினமும் போய் பயிற்சி பண்ணுறாங்க, தினமும் ஓடுறாங்க, ஓடுறாங்க. ஏன்னா இன்னையிலிருந்தே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஓட்டத்தை, நம்ம வேகத்தை அதிகப்படுத்த முடியும், நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவ பக்தி என்பது ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து, சரீர எக்ஸசைஸ் வந்து அற்ப பிரயோஜனமா? ஹல்லேலூயா. சரீரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க, இன்னும் நிறைய எக்ஸசைஸு. நீங்கள் கொஞ்சம் டவுன் ஏரியாவில் போனீங்கன்னா பார்க்கலாம், கையை ஆட்டிக்கிட்டே போவாங்க, வேக வேகமாக கையை அசைப்பாங்க, மூச்சு இழுத்து இழுத்து விடுவாங்க. இதெல்லாம் என்னதுங்க சொல்லுங்க. நாம் நினைக்கிறோம் இவங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சிலரெல்லாம் பார்க்குறோம் நாம், அவங்க ஒல்லியாக இருந்தால் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, காலையில் வாக்கிங் போகிறாங்க. ஏ, இவங்களுக்கு என்ன வந்துச்சு, இவங்கன்னு என்ன உடம்பாக இருக்கு? இல்லை இல்லை இல்லை, அதை உடம்பை குறைக்கிறதுக்காக போல அவங்க, அவங்க வந்து நல்ல ப்ரீத்திங், நல்ல மூச்சு, நல்லா ரத்த ஓட்டம் நல்லா போகணும், நல்ல மூச்சு விடுதல் வந்து அந்த சுவாச இதில் வந்து எந்த கோளாறும், அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த பயிற்சி தேவையில்லைன்னு சொல்லலை, அதில் கிடைக்கிறதான பிரயோஜனம் அற்ப பிரயோஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாடி பில்டர். அவர் ஒரு போட்டி வருது, அந்த போட்டிக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தார். எவ்வளோ நாள் தயார் செய்தார், ஒரு 1.5 மாதம் இருக்கலாம் தயார் செய்துட்டே இருந்தார். என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சோறே சாப்பிட்றதில்ல, அரிசி சாப்பாடு,
சாப்பிட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, அப்போ என்ன தான் சாப்பிட்றீங்க? வெறும் 1.5 கிலோ சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு 30 முட்டை மட்டும்தான். அது எப்படிங்க தாங்கும்? அது அவரை கேட்டால் தான் தெரியும். முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவை சாப்பிட்றதில்ல, அது வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிட்றோம். ஏன் கடைசி 10 நாள் அவர் சொல்கிறாரு, கடைசி 10 நாள் அந்த சிக்கனையும் உப்பு போடாமல் வேக வச்சு சாப்பிடணும், அது மாதிரி ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ அது ஸ்மெல்லாக இருக்குது, அந்த சிக்கனை சாப்பிடவே ஏன் 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 உப்பு போடக்கூடாது? உப்பு போட்டால் நம்ம பாடியை காட்டும்போது எல்லாம் வேர்வை வந்துடும், நமக்கு வந்து அந்த சிக்ஸ் பேக் அது இதெல்லாம் தெரியாது, அந்த கட்ஸ் தெரியாது, அந்த உடல் அமைப்பு பாருங்க. அவங்களுக்கே அந்த பயிற்சி எவ்வளோ நாள் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க. பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் கூட வேண்டாம், என்னது பரிசு. ஹலேலூயா. 1 கொரிந்தியர் 9:24 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. வெளியே இருக்கிற எக்ஸசைஸை வச்சு இன்னைக்கு தேவபக்தியின் எக்ஸசைஸை நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். என்னை கவனிக்கிறீங்களா? வெளியே இருக்கிற எக்ஸசைஸ், பாடிக்கான எக்ஸசைஸை வைத்து நம்முடைய காட்லினஸ் தேவபக்திக்கான பயிற்சியை ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். வெளியே இருக்கிற எக்ஸசைஸ்க்கு என்ன பண்ணுறாங்க? ஓட்டம், ஓடுவது ஒரு எக்ஸசைஸ், ரன்னிங் இஸ் ஏ எக்ஸசைஸ். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவபக்தியில் ஓடுங்கள்னு சொல்லியிருக்குது, ஆவிக்குரிய ஒரு பயிற்சி. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா? சூப்பராக சொல்லிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சகோதரர்கள். ஹலேலூயா. வெளியே சரீர பயிற்சியில் ரன்னிங் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆவிக்குரிய ஒரு ரன்னிங் இருக்குதான். ஆவிக்குரிய ரன்னிங் ஒவ்வொன்றையும் நம்ம பார்ப்போம். வரும் நாட்கள் ஆண்டவர் சித்தமானா ஒவ்வொரு எக்ஸசைஸ் பாடிலி எக்ஸசைஸை கம்பேர் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் ஆக்க போகிறோம் நாம். ஹல்லேலூயா. சரீர பயிற்சி ஓட்டம் எப்படி ஓடி வின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய தேவபக்திக்காக எப்படி ஓடுவது. ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு திரும்பவும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கலாம். வாசிங்க. பந்தயசாலையில், அதாவது ஓட்டப்பந்தய அந்த மைதானத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய செய்தியே என்னன்னா, ஓட்டத்தின் பயிற்சி. ஓடுவதில் என்ன எதை எங் என்ன ஓட்டம்னா என்ன, எதுக்காக ஓடணும், எதை விட்டு ஓடணும், எப்படி ஓடணும், இன்னைக்கு ஆவிக்குரிய இந்த பயிற்சியை நம்ம இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இதை கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? பக்கத்துங்களை பார்த்து கேளுங்க, ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கிறேங்க. எப்போ என்ன ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி சொல்லுவீங்களோ அப்போவே சத்தம் காட்டாமல் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். யாரையுமே நான் பார்க்க விரும்பலை, பார்த்தா அதுவும் உங்களை பார்க்க விரும்பலை, அது என்னையே பார்த்தா எங்கேயாவது பிடிச்சிட்டிங்கன்னா, அதனால் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இங்கிருந்து ஓடுறதுக்கு இல்லை, வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா.
வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11 வசனம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11 வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி ஓடி நீதியையும் நீதியையும் தேவ பக்தியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் அன்பையும் பொறுமையையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அடையும்படி நாடு ஹalleluya இந்த வசனம் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறது விட்டு ஓட வேண்டியது அடையும்படி ஓட வேண்டியது என்ன கவனிச்சீங்கனா தான் புரியும் சிலதெல்லாம் விட்டுட்டு ஓடணுமா சிலதெல்லாம் எதுக்கு ஓடிட்டு இருக்கறோம் அடையும்படி ஓடிக்கிட்டு இருக்கறோம் சிலதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியா ஹalleluya இவைகளை விட்டு ஓடு இவைகளை விட்டு ஓடு திரும்பவும் நாம இந்த வசனத்துக்கு வரலாம் அடுத்த ஒரு பேஜ் தள்ளி ரெண்டு தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம் ரெண்டு தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு நாடு ஹalleluya சத்தமா சொல்வோமா விட்டு ஓட வேண்டும் எதை விட்டுட்டு வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு வீட்ல இருக்கிற பொறுப்புகளை விட்டு எஸ்கேப் ஆக வேண்டும் அப்படியா இல்ல இங்க சொல்லி இருக்கு இவைகளை விட்டு ஓடி 1 தீமோத்தேயு 6:11 இவைகளை விட்டு படிப்போம் 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி அப்ப தேவ பக்தி பாருங்க இப்ப நம்ம சரீர பயிற்சிக்கு வருவோம் ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க 4 மாசம் கழிச்சு எனக்கு போட்டி வர போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருந்தே அவங்க என்ன பண்றாங்க பிராக்டீஸ் பண்றாங்க ஹalleluya அவங்க ஓடுறாங்க இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது இப்படி தான் தூங்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் ஏன் ஓட்டப்பந்தயத்தில் போறவங்க எல்லாரும் எத்தனை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க டிவியில் கோட் ஷூட் போட்டு ஓடலாம் இல்லைங்களா பட்டு புடவை கட்டிட்டு ஓடலாம் இல்லைங்களா அப்படி ஓடுறாங்களா அப்படி வெயிட்டை தூக்கிட்டு என்ன பண்ண முடியாது சொல்லுங்க வெயிட்டை தூக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ண முடியாது அதுக்கே அவ்வளவு அவங்களுக்கு ஞானம் இருக்கும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பக்தியின் ஓட்டத்திலையும் சிலதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஓட முடியாது ஆமென் ஹalleluya அது நம்முடைய ஓட்டத்தை குறைக்கும் வேகத்தை குறைக்கும் அதுதான் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடு எபிரேயர் 12:1 மேகம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் எல்லாரும் சொல்லுங்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் ஹalleluya வெயிட்டை தூக்கிட்டு ஓட முடியாது ஹலோ உங்க பாரத்தை தூக்கிட்டு ஓட முடியாது என்னங்க பாரம் மனசுல இருக்கிற பாரம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற கவலைகளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்குது இந்த வசனம் அதோட நீங்க ஓட முடியாது உங்க வேகத்தை என்ன பண்ணிரும் ஏன்னா இருக்கிறீங்களா எவ்வளவு காலம் தாங்க என் பிரச்சனையிலிருந்து நான் இப்படியே போயிட்டு இருப்பேன் நீங்க தூக்கிட்டு ஓட முடியாது உங்க கவலைய கத்தர் மேல வைங்க ஹalleluya இப்படி சொல்லலாம் உங்கள் கவலைகளை கர்த்தருடைய வசனத்தின் மேல வச்சிருங்க
என்னங்க தலையாட்டக்கூடாது, வாயில சொல்லுங்க உங்க கவலைகளை கர்த்தருடைய வசனத்தின் மேல வச்சிருங்க. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஹல்லேலூயா. பாடி பாடி நம்ம பாரத்தெல்லாம் தூக்கி அந்த வசனத்து மேல வச்சிடணும். பாட்டு எதுக்கு பாடுறோம்? நம்ம பாரத்தை எல்லாம் இறக்குறதுக்கு தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓடு அப்படின்னு வசனம் சொல்லுது, ஆனா இதையெல்லாம் தூக்கிட்டு ஓட முடியாது. பாரத்தை தூக்கிட்டு ஓட முடியாது. நமக்கு நம்ம நினைக்கிறோம் நல்லா தான் ஜெபம் பண்றோம், நல்லா தான் பைபிள் படிக்கிறோம், நல்லா தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இல்லை, பாரம், கவலை, பயம், பாவம் இது எல்லாமே ஓட்டத்தை தடை செய்யும் காரணிகள். இதெல்லாம் நம்ம ஓட்டத்தை வேகத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை, ஓட்டத்தையே என்ன பண்ணிடும், தடை செய்து விடும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டம், கொஞ்சம் பேர் பாருங்க மற்றவங்களை பார்த்து பார்த்து ஓடுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். சா இவங்க நம்மளை சைடு வாங்கிட்டு போயிட்டாங்களே, சா இவங்க நம்ம சைடு வாங்கிட்டு போயிட்டாங்க, இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க வாழ்க்கையில் எல்லாம் நல்லா சுமூகமாக போதே, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பிரச்சனை வருதோ தெரில, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் கஷ்டம். பார்க்காதீங்க பார்க்காதீங்க, அடுத்தவர்களை பார்த்து உங்கள் ஓட்டத்தை நீங்கள் குறைத்து விடாதீர்கள், உங்கள் வேகம் குறைஞ்சிரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? பக்கத்து வீட்டுக்காரரை நோக்கி இல்ல, கூட வேலை செய்யறவங்களை நோக்கி அல்ல, அவங்களை இவங்களையும் பார்த்து அல்ல, நமக்கு முன்பாக இருக்கிற விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான், விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவரும் அவர்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நாமே செக் பண்ணலாம், எனக்குள்ளே இருக்கிற பாரம் என்ன, எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் என்ன, எனக்குள்ளே இருக்கிறதான தேவையில்லாத சிந்தனை என்ன, இதெல்லாம் என்ன என்ன பண்ணிடும் சொல்லுங்க, ஓட முடியாதபடி என்னை தடை செய்து விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு சொல்றார், நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன். இன்னைக்கு நாம் நமக்கு நாமே அளவுகோலா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அளவுகோல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய அளவுகோல், என்னுடைய ஓட்டத்தில், எனக்குன்னு நீங்கள் நியமித்த ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நீங்கள் ஓட முடியாது, உங்கள் ஓட்டத்தில் நான் என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, என் ஓட்டத்தில் என் ட்ராக்கில் நீங்கள் ஓட முடியாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, ஆவிக்குரிய பிரச்சனை இது. பாஸ்டருடைய ஓட்டத்தில் நான் ஓடலாமா? ஒரு நாளும் ஓடிக்கிட முடியாது, அதான் ஓடி முடிக்க. உங்கள் ஓட்டத்தில் நான் ஓட முடியுமா? வாய்ப்பே இல்லை.
அடுத்தவங்க ட்ராக்ல நீங்களும் நானும் ஓட நினைச்சோம்னா நம்முடைய ஓட்டம் சோர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஓட்டம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். பொறுமையாக போங்க, ஆனால் ஸ்டெடியாக போங்க, யூ வில் வின் த ரேஸ். நீங்கள் உங்கள் ஓட்டப்பந்தய லக்கை நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா. திரும்ப 156:11 நேரம் இல்லை, ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி ஓடி. எவைகளை விட்டு ஓடி அடைவது அடுத்தது, எதை விட்டு ஓடணும் இவைகளைன்னு சொல்கிறாரு. எதை, நிறைய காரியத்தை அங்கே சொல்லிட்டு வர்றாரு. அதில் 9-10 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். என்ன விருப்பம்? ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன விரும்புகிறவர்கள்? ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள். சோதனையிலும் சோதனையிலும் கண்ணியிலும். பாருங்க, சோதனை வருமா? ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்களுக்கு ஐஸ்வர்ய சோதனை வரும். கண்ணி, கண்ணினா என்ன? உங்களையும் அறியாம ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாற்றுறது. கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் மதிகேடும் சேதமுமான சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள், மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் ஆகக்கூடாதா? ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள். இன்னைக்கு நாம விரும்ப வேண்டாம், அது கர்த்தருடைய விருப்பம். ஹலோ, நீங்களும் நானும் எப்படியாவது பணக்காரனாயிரணும், எப்படியாவது பணக்காரன் ஆகணுங்கிறதெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர். ஆமேன்னு சொன்னவங்கெல்லாம் ஆக போறாங்க. இப்போ கொஞ்சம் பேர் ரெண்டாவது தடவை ஆமேன்னு சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவலு. ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்ப வேண்டாம், அவரே ஆக்குகிறவர். எப்பா, இப்போயாவது கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் அப்ப நாம வந்து எப்படியாவது ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்பணும்னு விரும்பும் போது என்ன ஆகுதுன்னா, சோதனை, கண்ணி, மதிகேடு, பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். 10 பண ஆசை எல்லா தீமைக்கும். பணம் தீமை அல்ல, எல்லாரும் கவனிங்க, பணம் தீமை அல்ல, பண ஆசை. எப்படிங்க பிரிக்கிறது? எப்படி பிரிக்கிறது? நல்லா கவனிங்க. தரித்திரர்களுக்கும் பண ஆசை இருக்கும், பணக்காரர்களுக்கும். தரித்திரர்களுக்கும் பண ஆசை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், பணக்காரர்களிலேயே பண ஆசை இல்லாதவர்களும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணக்காரமெல்லாம் பணக்காரரெல்லாம் பண ஆசை பிடிச்சவங்க அப்படின்னும் கிடையாது, தரித்திரரெல்லாம் பண ஆசையே இல்லாதவங்கன்னும் கிடையாது. தரித்திரர்களில் ஒரு வகை பண ஆசை உள்ளவர்களும் இருக்கிறாங்க, பண ஆசை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். பணக்காரர்களே ஒரு கூட்டம் பண ஆசை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், பண ஆசை. ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுக்காக அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலான்னு சொல்லி கடன் மேல கடனை வாங்கி எதையோ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பண ஆசை.
அப்ப இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா பணம் நமக்கு பிரச்சனை அல்ல ஐயோ பணம் என் பாக்கெட்ல இருக்க கூடாது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டோம்னா நம்ம இன்னைக்கு வாழ சாப்பாட்டுக்கு என்ன பண்றது கறி வாங்க என்ன பண்றது பஸ்ஸுக்கு போறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு என்ன பண்றது பணம் பிரச்சனை அல்ல பண ஆசை அப்ப அதை எப்படி பிரிக்கிறது ஒரு தேவ மனிதன் சொல்றாரு பணத்தின் மேல உங்களுடைய ஆசை இல்லாம இருக்கணும்னா பணத்துல உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த பணம் உங்களை ஆளுகை செய்ய நினைக்குதோ அப்பெல்லாம் கத்தரிடத்துல அந்த பணத்தை ஒப்பு கொடுங்கள் தேவனுக்கு காணிக்கை போடுவதில் சொல்லுங்க அப்ப என்ன நான் நினைக்கிறேன் என் பணம் இருக்குன்றதுனால தானே நான் அதை நினைச்சிட்டு இருக்கிறேன் என் பணத்தை கத்தரிடத்துல நான் கொடுக்கும்போது என் நம்பிக்கை யார் மேல போகுது நீங்க தான் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பண ஆசை இதை விட்டு ஓடணுமா நான் திரும்ப சொல்கிறேன் எக்ஸசைஸ் வந்து இட்ஸ் நாட் எ ஒன் டே ஒர்க் இல்லை ஒரு நாள் செய்யக்கூடியது அல்ல எக்ஸசைஸுங்கிறது தினமும் செஞ்சிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுதுங்க அது வாழ்க்கையாக மாறுகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு நாள் ஓடிட்டு அப்புறம் ரெண்டு நாள் ஓடலைன்னா என்ன ஆயிரும் நடக்கவே முடியாது எத்தனை பேர் தெரியும் ஒரு நாள் வேகமாக ஓடிடுறோம் அப்புறம் அதை ஓட்டமே இல்லை அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணிடும் ரத்தம் கட்டிக்கும் நடக்கவே முடியாது ஆனால் அந்த ஒரு நாள் ஓடின அந்த திரும்பவும் திரும்பவும் ஓடும்போது என்ன ஆகும் சரியாயிரும் பாருங்கள் இது மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த பண ஆசைங்கிறத இன்னைக்கு கேட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுறதில்ல பணம் என்னை ஆளுகை செய்ய விடமாட்டேன் பணம் என்னுடைய மனதில் சென்டராக இருக்க நான் விடமாட்டேன் பணத்தை பார்த்த உடனே மயங்குகிற ஒரு நபராக நான் இருக்க யாரெல்லாம் சொன்னீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை இன்னும் பெருக பண்ணுவாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே மாதிரி பிசாசும் நமக்கு பணத்தை கொடுக்கிறவனோ பிசாசு நமக்கு வாழ்க்கையில் பாருங்கள் இந்த சோதனையை கொண்டு வரும்போது அவன் பார்க்கறதுக்கு அப்படியே ஏதாவது சில அப்படியே பெரிய இதை காட்டுற மாதிரி இருக்குமா இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தில் இருக்குதா என்ன இருக்குது இவைகளை விட்டு ஓடி 11 வசனம் 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் நீதி தேவபக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணம் இதையெல்லாம் அடையும்படி நாடு இன்னொரு இடத்துல இருக்கு தெளிந்த புத்தி தீத்து 2:12 நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி ஹல்லேலூயா அப்ப இந்த ஓட்டத்துல நமக்கு என்ன தேவைங்க தெளிந்த புத்தி ஹல்லேலூயா எனக்கு வரக்கூடியதான பணம் அல்லது ஐஸ்வர்யம் தேவனால் வருகிறதா அல்லது பிசாசனால என்னங்க இதை நாம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா நாம் தேவபக்தியை பயிற்சி பண்ணுறோம் ஹல்லேலூயா சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்கலாம் அந்த நேரத்தில் பிசாசும் உங்களுக்கு ஏதாவது பணத்தை காட்டலாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க இதுதான் பயிற்சி வேண்டாம் அது எனக்கு தேவை இருக்குது பணம் ஆனால் அந்த பணம் எனக்கு தேவபக்தியை பயிற்சி பண்ணுங்க ஹல்லேலூயா அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் அதுக்கு பின்னாடி வருங்க ஹல்லேலூயா
பிசாசு கொண்டு வரதெல்லாம் தற்காலிகமானது, அதுல வேதனை இருக்கு, ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை, வேதனை இல்லாத ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? அப்ப தேவ பக்திய பயிற்சி பண்ணணும். தேவ பக்தியின் பயிற்சியில ஒரு பயிற்சி என்ன? பண ஆசைய வெறுப்பது. ஹலேலூயா. தேவ பக்தியின் பயிற்சி என்ன? எபிரேயர் 12 பாரங்களை தள்ளி விடுவது. என் மனசுல பாரத்தை நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், கவலை, பயம், பாவங்கள், அப்ப இதை நான் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் தள்ளி விட்டா போதாது, ஞாயிற்றுக்கிழமை தள்ளி விட்டா போதாது. யாருமே இல்லாத நேரத்திலும் நான் இந்த பாவத்தையும் பாரத்தையும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? தள்ளி விட்டுட்டு ஓடணும், இயேசுவை நோக்கி ஓடணும், என்னுடைய ஓட்டத்துல, எனக்கு நியமித்த ஓட்டத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.